ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் நமஸ்காரம். பூமாதேவியின் ஆசிகள் நமக்கு எப்போதும் கிடைக்கவும், பூமாதேவியால் நமக்கு விபத்துகள் ஏற்படாமல் இருக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம். காக்கும் கடவுளாம் திருமாலுக்கு மகாலட்சுமி, பூமாதேவி, நீலாதேவி என மூன்று மனைவியர். நம்மை தங்கும் பூமாதேவியை நாம் மதித்து வணங்கி போற்றி பாதுகாக்க வேண்டும். பூமியை தேவையின்றி மாசுபடுத்தக்கூடாது. அப்பொழுதுதான் நாமும் நமது வாரிசுகளும் நலமாக இந்த பூமியில் வாழ இயலும். இதனால்தான் பூமாதேவி பூமி தாய் என நமது முன்னோர்கள் பூமியை போற்றி வணங்கினர். பூமியை மிதித்து நடக்கவே பூமாதேவியின் அனுமதியை பெற்றனர் நமது முன்னோர்கள். அவ்வாறு பூமியை போற்றி வந்த காலங்களில் மண் வளமும் அதில் நீர் வளமும் நன்றாகவே தான் இருந்தன. மனிதன் தனது சுயநலத்திற்காக பூமியை நாசப்படுத்த ஆரம்பித்துவிட்ட இக்காலத்தில் பூமியின் வளமும் நீர் வளமும் பிரச்சனைக்குரியதாக ஆகிவிட்டது. எனவே நம் முன்னோர் வழியில் நாரணன் தேவியான பூமாதேவியை வணங்கி நம் வாழ்வு நலமாக அமைந்திட வேண்டுவோம். நீர்வளம் பெருக நீரிலேயே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை வேண்டுவோம். நாராயணனின் அருள் இருந்தால்தான் மழை வளமும் கிடைக்கும். இதனால்தான் நம் முன்னோர்கள் மழையை நாரணன் வருகை என போற்றியுள்ளனர். பூமாதேவி ஸ்துதி பார்க்கலாமா? காலையில் எழுந்தவுடன் நாம் சொல்ல வேண்டிய பூமாதேவி ஸ்லோகம். சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. பெரும் நீர்பரப்பான கடலை தனது ஆடையாக உடுத்திய நிலமகளே, எனது கால்களை உன் மீது வைத்து எழுந்திருப்பதை பொறுத்தருள்வாயாக. நீ பொறுத்தருள வேண்டும். இவ்வாறு சொல்லியபடி படுக்கையிலிருந்து எழுந்தால் பூமாதேவியின் ஆசிகள் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். நம்மை தாங்கும் பூமாதேவியும் நமக்கு விபத்துக்கள் ஏற்படாது காப்பாள் என்பது நிச்சயம். ஓம் நமோ நாராயணா. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.